அந்த பொண்ணு கிளம்புனதும் ஒரு வகையில நல்லதுதான் தம்பி. இல்லனா உங்க மாமா சும்மா இருக்க மாட்டாரு. அந்த பொண்ணால தான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு எங்க இருக்கோ அங்க போய் நின்ற மாட்டாரு. நான் இன்னைக்கு சென்னைக்கு போலான்னு இருக்கேனே, என்னன்னு சொல்ற? வேண்டாப்பா, கொஞ்சம் பொறுத்து போங்க. கல்யாணம் நின்று அதிர்ச்சியில் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் மண்டபத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியும்ல. அவங்களோட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா மாமா கல்யாணம் நின்ன கோவத்தில் இருக்காரு. ஒருவேளை அவர் இந்த வீட்டுக்கு வந்து சண்டை போடுற பிளானில் இருந்தாலும் இருப்பார். அம்மா வேற உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு போங்க தம்பி. காவேரி எங்க போயிட போறா? அவ என்ன தனியாவா போயிருக்கா? குடும்பத்தோட தானே போயிருக்கா? கொஞ்ச நாள் கழிச்சு போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான், கொஞ்ச நாள் கழிச்சே போறேன். ஆனா கண்டிப்பா போவேன், காவேரிய பாப்பேன். That's my sweet my boy. நான் இருக்கேன்.